நீலகிரி மலை மாவட்டத்தில் பிரதம மந்திரியின் கிருஷி சின்சாய் யோஜனா என்று அழைக்கப்படும் நுண்ணீர் பாசன திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. குறைந்தளவு தண்ணீரில் அதிகளவு நிலப்பரப்பிற்கு பாசன வசதி ஏற்படுத்தி விவசாயிகளின் வருமானத்தை இரட்டிப்பாக்கும் இத்திட்டம் நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது. நீலகிரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் கீழ் 7000 ஹெக்டேர் பரப்பில் விவசாயிகளுக்கு மானியத்துடன் கூடிய நுண்ணீர் பாசன கருவிகள் வழங்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு 100% மானியம் வழங்கப்படுவதால் விவசாயிகள் ஆர்வத்துடன் இத்திட்டத்தில் இணைந்து வருகின்றனர். இத்திட்டத்தின் மூலம் பயனடைந்துள்ள நீலகிரி மாவட்ட விவசாயிகள் மத்திய அரசுக்கு நன்றியை தெரிவித்துள்ளனர். நாங்கள் விவசாயத்தில் மத்திய அரசாங்கத்தில் நுண்ணீர் இந்த பாசன திட்டத்தில் 100% மானியத்தில் இந்த ஸ்ப்ரிங்க்ளர் இது ரொம்ப வாங்கலாம். அது குறைவான தண்ணியை நம்ம இது பண்ணுறதுனால ஆள் பற்றாக்குறையினால அதுவும் எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. மத்திய அரசாங்கத்து இதெல்லாம் வருது. மத்திய அரசாங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றி செலுத்திருக்கேன். நான் விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறேன். எனக்கு அரசு மூலியமாக எனக்கு ஸ்ப்ரிங்க்ளர் பைப் கொடுத்தார்கள். அது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதை வச்சு நாங்கள் நல்லா விவசாயம் செஞ்சு கொண்டு இருக்கிறோம். பொதுவாக நாங்கள் வந்து விவசாய நம்பித்தான் நாங்கள் இருக்கிறோம். மோடி அரசாங்கமானது இலவசமாக சொட்டு நீர் பாசனத்திற்கான கருவிகளை வந்து கொடுத்துருக்காங்க, இலவசமாக கொடுத்துருக்காங்க. இதனால் வந்து நாங்கள் குறைஞ்ச தண்ணியில் வந்து அதிக பயிரிடுறதுக்கு பயிரிடுறது எப்படின்ட்டு வந்து தெரிஞ்சுக்கிட்டோம். அதை யூஸ் பண்ணி நாங்கள் அதிக அளவிலான மகசூலை பெற்றுக்கிறோம். இதை பெற்றுத்தந்த மத்திய அரசாங்கத்துக்கு எங்களது மனமார்ந்த நன்றியும் மோடி அரசாங்கத்திற்கு எங்களது வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எங்கள் ஊர் சைடில் நல்ல விஷயம் தான் எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் எல்லாத்துக்கும் நரேந்திர மோடியிலிருந்து ஸ்கீமில் ஸ்ப்ரிங்க்ளரு நீர்ப்பாசனத்துக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு தோட்டத்துக்கு ஆளு பற்றாக்குறைக்கு இப்போ நான் ஸ்ப்ரிங்க்ளர் இருக்கிறதுனால எங்களுக்கு நல்ல பெனிஃபிட்டாக இருக்குது.